விடுப்பு வாங்குறோம், வீட்டுல நாய்க்கு விடுப்பு வாங்குறோம். எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனா எங்களை ட்ரிம் எடுக்கிற எங்களை வீசிய இது பண்றதுக்கு என்ன ட்ரிமர் இருக்குது, நாயுடைய முடிவெட்ட மெஷின் இருக்குது. அங்கே போய் பார்த்தா சோப் செம்போ எடுத்தா எங்களுக்கும் செம்போ இருக்குது, நாய்க்கும் செம்போ இருக்குது. நாங்கள் நினைக்கிறோம் இதே செம்போவ புள்ளைக்கு வாங்குவோம், இதை நாய்க்கு வாங்குவோம். இந்த உடுப்பம் புள்ளைக்கு வாங்குவோம், இதை நாய்க்கு வாங்குவோம். இந்த சாப்பாடு புள்ளைக்கு வாங்குவோம், இந்த சாப்பாடு நாய்க்கு வாங்குவோம். எங்கட வீட்டில் உள்ள புள்ளை எங்கட வீட்டில் உள்ள நாயும் சமமாகிவிட்டது. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, புள்ளண்டா என்ன, எந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யணும். நான் பேசிருக்கிறேன், ஒரு தலையங்கமாக பேசிருக்கிறேன், சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சொல்லிக் கொள்றேன். கல்யாணம் முடிச்சு அப்ப இந்த புள்ள கேட்டுச்சு உமர் ரலியல்லாஹு பார்த்து, உமரே சொல்லுங்களேன் பார்ப்போம், இந்த வாப்பா எனக்கு என்ன செய்யணும். உமர் ரலியல்லாஹு மூஞ்சி கொஞ்சம் சுருங்கிட்டு நல்ல கைய வச்சிட்டார். என்ன சொல்றது, என்னங்க சொல்றது? முதலாவது சொன்னாரு, உன்ட வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள்ல முதலாவது கடமைப்பாடு உனக்கென்று சொல்லி நல்லொரு தாயை புரட்டி இருக்க வேண்டும். உனக்கென்று சொல்லி நல்லொரு உம்மாவை புரட்டிக்கணும். என்ன அர்த்தம்? புள்ளைய கொண்டுட்டா உம்மாவை கொண்டாடுறது? கொழும்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வைத்து புள்ளைய கொழந்து வீட்டுல வச்சுட்டா உம்மா தேடுறதுங்க? எங்க புள்ளங்க கொடுக்கிறது? என்ன அர்த்தம்? உனக்கென்று சொல்லி நல்லொரு தாயை உன்ன வாப்ப புறக்கி இருக்கணும். என்ன அர்த்தம், என்ன கருத்து? கருத்து என்ன சொன்னால், புரப்போசல் வரக்குள்ளேயே, புரப்போசல் பேசக்குள்ளேயே உன்ன வாப்ப பாத்திக்கோணம், 10 வருஷத்தில் எனக்கு ஒரு மகன் இருப்பாரு, ஒரு மகள் இருப்பாரு, அந்த மகளுக்கு அந்த மகனுக்கு இந்த பொம்புள தாயாக இருக்க தகுதியானவளா என்ற பார்த்துத்தான் உன் வாப்ப கல்யாணம் முடிச்சிக்கோணும். இது நாங்க பார்க்கணும், இது எங்க பொறுப்பு, இது லேசி விளையாட்டு இல்லது. அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கணும். நான் ஒரு நிக்காஹ் பயான்ல சொன்னேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு காத்தாங்குடி மதரசாவுடைய பிரின்சிபல் அப்துல்லா ஹசரத், அல்லாவுடைய வாழ்நாள் நிறுத்தி வைக்கணும், பெரிய ஒரு மனிதர். அவரது பயானம் முடிச்சது கூட சொன்னாரு, ஹசரத் இந்த ஒன்று சொல்லித்தாரு, அதே சொல்லும் கொண்டாரு, நான் சொல்லுங்க ஹசரத் சொல்லி அவர் சொன்னாரு. நல்ல ஒரு சம்பவம் சொன்னாரு, சொன்னாரு கிதாபே, சொன்னாரு கிதாபுடைய பேரை நான் மறந்துட்டேன். அவர் சொன்னார், ஒரு காட்டரவி மௌத்தாகிறாராம், காட்டரவிக்கு மௌத்து வந்த சக்கராத்திரிக்கார், தெரியுமா சக்கராத்துண்டா? சக்கராத்திலையும் எங்கட பிள்ளைகளோட பேசணும், கம்யூனிகேஷன் வச்சுக்கொள்ளணும். நீயத்திலே சக்கராத்திலே பேசுவோம், சக்கராத்திலே பிள்ளைய கைட் பண்ணுவோம், சக்கராத்திலே பிள்ளைக்கு புத்தி சொல்லுவோம். சக்கராத்திலே எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடியல, அப்பயும் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு வாப்பாவோட மகன் பேசுறதுல மகனுடைய வாப்பா பேசுறதுல யாரும் ஷேத்தானும் உமர் ரலியல்லாஹு மாறியும், தெரியுமா உங்களுக்கு? ஷேத்தானும் உமர் ரலியல்லாஹு தஆலா மாறியும். ஹதீஸ் நதிக்குதே, உமர் ரலியல்லாஹு ரோட்ல போனா ஷேத்தான் அந்த ரோட்ல போறில்ல, இதே மாதிரி வாப்பா அந்த ரோட்ல போனா மகன் போறில்ல. வாப்பா போற ஹோட்டலுக்கு மகன் வாரில்ல. இன்னைக்கு கொமன் டேர்ம், இது கொமனா நடக்கிற விஷயம். அப்ப அவர் மௌத்தாகிறார் சக்கராத்துல, வாப்பா பேசுறார் பிள்ளைகளோட, சொன்னாரு, மகனே மக்களே, உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்திக்கிறேன், உங்களுக்காக வேண்டி ரொம்ப சக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், உங்களை உருவாக்குறதுக்கு ரொம்ப தியாகம் செஞ்சிருக்கிறேன், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு சக்ரிஃபைஸ், பிறந்ததுக்கு பிறகும் சக்ரிஃபைஸ், உங்களோட வாழ்க்கையிலும் சக்ரிஃபைஸ் ஏராளம் பண்ணித்தான் உங்களை இங்க கொண்டு வச்சிருக்கிறேன், ஒன்று சொல்றேன், என் மௌத்துக்கு பிறகு நீங்க ஒத்துமையாக இருக்கணும், நீங்க ரொம்ப யூனிட்டியா வாழணும் சொன்னதுக்கு பிறகு மூத்த மகன் கேட்டாரு வாப்பாவை பார்த்து, வாப்பா எங்கட மௌத் பிறப்புக்கு முன்னால என்ன சக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிக்கிறீங்க? நியாயம் தானேங்க, பிறந்ததுக்கு பிறகுதானே பால் வாங்கணும், உள்ள பிறந்ததுக்கு பிறகுதான் நெட் எடுக்கணும், பிறக்க முந்தி நெட் எடுக்கிறல்ல, புள்ள பிறந்ததுக்கு போறதான் வாக்கர் எடுக்கணும், புள்ள பிறந்ததுக்கு போறதான் என்ன செய்யணும், எல்லாம் தேவைப்படும். புள்ள பிறக்க முந்தி ஒன்றும் இல்லையே, எங்க பிறக்க முந்தி என்ன சக்ரிஃபைஸ் பண்ணினீங்க? மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருந்தவர் சிரிச்சாரு, சிரிச்சு போட்டு சொன்னாரு,
உம்மாவை காட்டிதான் இருக்கிறாவே உம்மா, கல்யாணம் முடிக்கக்குள்ள எனக்கு மனைவியாக மட்டும் எடுக்கல, உங்களுக்கு உம்மாவா சேர்த்துதான் எடுத்தேன். எனக்கு மனைவியாக மட்டும் எடுப்பதாக எடுத்திருப்பேன் என்றிருந்தால் இவளை விடவும் அழகான பெண்களை எனக்கு நிக்காக செய்ய இருந்துச்சு, இவளை விடவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்களை முடிக்க இருந்துச்சு. நான் இந்த பெண்ணை முடிச்ச காரணம் உங்களுக்காக வேண்டித்தான். எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவள் தாயாக இருக்க தகுதியானவள், தாய் குலத்தை சார்ந்தவள், தாய் பரம்பரையில் பிறந்தவள், எனவே இவளுக்கு தாய் என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கிறது, அதுக்குத்தான் முடிச்சேன் என்று சொல்லி அந்த சஹாபி அந்த மனிதர் சொன்ன அந்த மனிதர் காட்டரவி சொன்னாரு. இப்ப பிள்ளைகள் எல்லாம் தலையாற்றாங்க, அப்பதான் தெரியும் எங்க வாப்பா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி. உலகத்தில் சும்மா இல்ல, நாங்க எல்லாரும் சொல்றது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரும் பெரும் உலமாக்களுடைய பேரெல்லாம் நாங்க சொல்றோம். இந்த ஒவ்வொரு உலமாவும் உருவாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெண்கள் தான், ஆண்கள் அல்ல. இமாம் ஷாஃபி பிறக்கக்குள்ளே யத்தீமா தான் பிறந்தாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபு ஹனீபா அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்து கொஞ்ச நாளையில வாப்ப மௌத்தாகிட்டாங்க. வாப்ப மௌத்தாகக்குள்ள உம்மக்கு வயது 27 மட்டும்தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட உம்மோட திறமையில உம்மோட கட்டித்தனத்துலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பெரிய இமாமாக மாறினாங்க. உலகத்தில் அவுலியாக்களையும் உலமாக்களையும் நாதாக்களையும் சரித்திரம் படைத்த மக்களையும் நபிமார்களையும் உருவாக்கினவங்க பெண்கள் தான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை குரான்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆம்பளைய பத்தியும் குரான்ல அல்லாஹ் சொல்லல, நேர் மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நபிப்பட்டம் வரைக்கும் 5 பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா, ஃபிரௌனுடைய மனைவி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் குழந்தைகள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மூசாவை சொல்றதுக்கு 5 பொம்புளைகளை பத்தி அல்லாஹ் சொல்லிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆம்பளைய பத்தியும் சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அப்பா மௌத்து, வாப்ப இல்லையே, வாப்ப இல்ல அப்பா மௌத்து, இம்ரான் என்று சொல்லக்கூடிய மௌத்து. இஸ் காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி, அவ மௌத் இம்ரான் மௌத்தாகித்தாரு. ஆனா கற்பிணியாக இருக்கிறாங்க, ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மரியத்துக்கு தான் கிடைச்சது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஈசாவை சொல்றதுக்கு 3 பெண்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பயான் செய்றான். 3 பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்றாங்க, நுபுவத்து கிடைக்குது, தீனுக்குள்ள வராங்க. அபூபக்கர் இஸ்லாத்துக்குள்ள வரல, ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்துக்குள்ள வரல, ஹஜ்ரத் ஃபாத்திமா வரல இஸ்லாத்துக்குள்ளுக்கு. முதலாவது இஸ்லாத்துக்குள்ள வந்தது யாரு தெரியுமா? ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ சொன்ன ஒரு வார்த்தை, இன்னல்லாஹ லா யுஹ்ஸிக், என் அன்பு கணவரே, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். உலகத்துல முடிவு செய்யும் எங்கட வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை, லட்சியத்தை, எதிர்காலத்தை, யதார்த்தத்தை மாற்றக்கூடியவங்க பெண்கள். இதனாலதான் சொல்றோம், அப்படிப்பட்ட கலிமை, அப்படிப்பட்ட டேலண்ட், அப்படிப்பட்ட யுக்தி உள்ள பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க. வாலிபர்களுக்கு மட்டும் வாப்பமாருக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக்குங்கோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக்குங்கோ. இன்னும் ஒன்றும் சொல்லப்பட்டிருக்குது, கல்யாணம் முடிச்சுக்கொள்ளிதேன் பார்த்துக்கோங்கோ, மிச்சம் நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கவான். உதாரணமாக மாமீத மகள் முடிக்க இயலுமா? முடிக்க இயலும். சாட்சியிட மகள் முடிக்க இயலுமா? முடிக்க இயலும். பெரியம்மட மகள் முடிக்க இயலுமா? முடிக்க இயலும். ஆனால் தவிந்து கொள்றது நல்லம். 2 காரணம். ஒன்று என்ன? முதலாவது காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க கொஞ்சம் தூரத்தில் முடிச்சுக்கோங்க. ஏன் காரணம் என்றா, இன்கேஸ் சொந்த நானட மகளை சொந்த தம்பியிட மகள் முடிச்சாரு, 2 பேரும் வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்குது, மார்க்கத்தில் சரியத்தில் எந்த குத்தமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, 2 நிலைப்பாடுகளுக்கு இடம்பாடு இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, இன்கேஸ் இந்த கல்யாணத்தில் ஒரு பிரேக் வந்தா குடும்பம் 2 பிரிஞ்சிடும். கணவன் மனைவியை மட்டும் இழக்கிறார் இல்ல, நானா தம்பியை இழக்க வேண்டி வரும். அங்க பேசி பார்த்தா மாமாவை இழக்க வேண்டி வரும், சாச்சவை இழக்க வேண்டி வரும், மற்ற சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க செப்பரேஷன், அங்க பிரிவினை வந்துட்டு கணவனுக்கு மனைவிக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பம் 2 பிரியும். அந்த குடும்பத்தில் 10 சகோதரர் இருப்பாங்க, 5 பேர் இங்கல, 5 பேர் அங்கல, 2 குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு பேய்த்திடும்.
அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்த நெருக்கமான குடும்பத்துள்ளுக்கு கல்யாணம் முடிச்சு கொள்ள வானம் என்ற கருத்து இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நாங்க எல்லாரும் சொல்லுவோம், குறிப்பாக இந்த பழக்கம் எங்களை வந்துச்சுன்னு தெரியாது, சொல்லுவாங்க மாமியிட மகள் தான் முறப்பொண்ணு சொல்லி. என்ன பொண்ணு தெரியுவாங்க முறப்பொண்ணுண்டா? சிலோன்ல கொஞ்சம் குறவு, கிழக்கு மாகாணத்தில் வைத்து பார்த்தா கிழக்கு மாகாணம் சிலோன்ல தான், கிழக்கு மாகாணத்தில் வைத்து பார்த்தா அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்குது, இந்தியாவில் வைத்து பார்த்தா அந்த பழக்கம் இருக்குது. மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க என்ன இது வந்து முறப்பொண்ணுன்னு சொல்லி. நான் யோசிச்சு எப்படி அப்ப இந்த பழக்கம் இது எங்களை வந்துச்சு, எதுக்குமே ஒரு 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 பேஸ் ஒண்ணுமே எந்த பேஸ்ல இருந்து வந்துச்சு. தோண்டி பார்த்தா இது எங்களுக்கு வந்துச்சு, தமிழாக்கள்கிட்ட ஹிந்துக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவங்கள்ட்ட முறப்பொண்ணிக்குது. அவங்கள முறப்பொண்ணியா தெரியுமா? சொந்த தாத்தட மகள், சொந்த தாத்தட மகள் தான் ஹிந்துக்களுடைய முறப்பொண், அதான் முடிப்பாங்க. எங்கடாக்கள் பார்த்தாங்க எங்களுக்கும் ஒரு முறப்பொண் வேணும் தானே, எல்லாத்திலையுமே ஃபாலோ பண்றதானே, எல்லத்திலுமே ஃபாலோ பண்றதா. எங்கடாக்கள் பார்த்தா எங்களுக்கு ஒரு முறப்பன் வேறு, சரியத்தில் இது கூடாது, நாங்க கொஞ்சம் மாற்றிக்கிறோம், எங்கட முறப்பன் வந்து உங்களோட முறப்பன் அவங்க தானே, எங்கட முறப்பன் இவங்க, மாமியிட மகள் எங்கட முறப்பனோட கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டோம், மாற்றிக்கொண்டு முடிச்சுக்கணும் அங்க. இது ஒன்று. இரண்டாவது ஒரு காரணமும் சில ஹதீஸ்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது, அது ஹதீஸ் லைஃப் என்ற தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிராக்டிக்கல்ல நாங்க இதை பார்த்திருக்கிறோம், இது ஒரு கண்ட்ரவர்ஷியல் அல்ல. சில உலமாக்கள் இதை ஆதரித்திருக்கிறாங்க கூடாண்டு சொல்லி, சில உலமாக்கள் நிராகரித்திருக்கிறாங்க. சான்சும் இந்த நவீன யுகத்தினுடைய விஞ்ஞானமும் கூட இது ஆதரிக்குது, இது எதிர்க்குது. ரெண்டு வகையான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில கட்டங்கள்ல புறப்பாடு உள்ள பிள்ளைகளாக பிறக்கலாம் என்று சொல்லி, காதல் வலது அய்ய கூன நஹீஃபன், காதல் வலது அய்ய கூன நஹீஃபன், புறக்கிற குழந்தையில சில பலகீனங்கள் இருக்கலாம், சில குறைபாடுகள் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு இஷுவும் ஹதீஸுடைய லைஃபான சில ஹதீஸ்கள் இதுவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சயின்டிபிக்கலி இந்த காலத்தினுடைய விஞ்ஞானமும் இது ஆதரிச்சும் இதை எதிர்த்தும் இதனுடைய எழுத்துக்கள் போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ இருக்கக்குள்ள நாங்க ஏன் வாப்பா இஷ்யூ உள்ளத்துல போயிட்டு கைய கொள்ளணும்? அதனால இதையும் தவிந்து கொங்கோ, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயங்களோட சேர்த்து இன்னும் சொல்லிக் கொள்ள கேட்டுக்கோங்க, சில விஷயம் இருக்குது. மனைவியும் கணவனும் வரக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வு வரும். சில மூணு விஷயத்துல குறிப்பாக, மூணு விஷயத்துல குறிப்பாக, ஒரு மனைவி பெண்ணை விடவும் ஒரு மனைவி கணவனை விடவும் மேலே கொள்ளும், அவட படி மேல. ஒன்றென்னா அவட தீன், தீனுடைய விஷயத்தில் கணவனை விடவும் மனைவி மேல. மனைவி தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பெண்ணாக இருந்தா மாப்பிள்ள இன்ஷா அல்லாஹ் சுபஹ் ஜமாத்துலே தொழுவார், சுபஹ் ஜமாத்துலே தொழுவார். வீட்டில் மனைவி ஹராம் ஹலால் பேணக்கூடிய பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் வல்லாஹி சொல்றேன், எந்த ஒரு ஆம்பளையும் வட்டிக்கு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. பொண்ணிடத்தில் தீன் இருக்கும் என்றிருந்தால், எங்களுக்கு ஹராம் வானம் என்ற உணர்வு அவர்கிட்ட இருக்கும் என்றிருந்தால், அல்லாஹ் நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட மனைவிமார்களை மனைவர் ஆக்கி வைப்பானாக. எந்த ஒரு ஆம்பளையும் வட்டிக்கு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்ல இல்ல, எங்களுக்கு உள்ளத்தை கொண்டு வாங்க, பானை சாப்பிடுவோம், நாங்க சாப்பிடுவோம் மரக்கறைய, நாங்க சாப்பிடுவோம் மரத்தை, நாங்க சாப்பிடுவோம் இலக்குலைய, ஹராத்த சாப்பிட்டு நாங்க வாழ தேவையில்லை. இமாமுனா ரஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி காட்டுறாங்க, சில பெண்கள் இருந்தாங்க சொல்லுவாங்க, யா ஐயுஹர் ரஜுல் நஸ்மிர் அலல் ஜூஇ வல் அத்ஷி வலா நஸ்மிர் அலா நார் ஜஹன்னம் வலா நஸ்மிர் அலா நார் ஜஹன்னம். ஓ மனிதா, என்னுடைய கணவரே, நரகத்துடைய நெருப்பை நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம், உலகத்துடைய பசியை நாங்க பொறுத்துக் கொள்வோம். மனைவிட்ட தீன் வரணும், மனைவிட்ட தீன் வரணும். மனைவி சொல்ற என்ன, ஹராம் ஹலால் எல்லாம் விடுங்கோ, கொண்டாங்க நோட்ட என்ன வேணும், நோட் டோப் படிச்சவ மாதிரி, எங்கட பொம்புலாம் டோப் படிச்ச மாதிரி தான் இன்னைக்கு. அவ என்ன சொல்ற, அவ கொண்டு வித்தியாசம் தெரியா, நீங்க ஹராம் ஹராம் இருங்க, அவங்க எல்லாம் மேல போறாங்க. இதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி தீன்
ஆம்பளை விட கூட கூடும். இரண்டாவது மாஷா அல்லாஹ், கணவனை விடவும்